ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். மாலை மலர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஷேர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நான் ஷோ வரப்போகிறேன், ஸோ ஃபஸ்ட்டு ஷோ வரப்போகிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். நான் ரொம்ப நாளை கழிச்சு திரும்பி தமிழில் வர்றது. ஆக்சுவலி தமிழ் இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப நாள் கேப் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்த படம் கவேன் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்தது படம் பண்ணும்போது. இப்போ ரிலீஸு, I'm very excited. And nariya namba trailer la paakumbodhu road thriller complete ah the subject so na appo ungalku nariya and thriller nalaye or nariya stunts irukum illa bayangaramana adventurous ana sila vishayangal irukum andha madriyana opportunities ungalku irundha adha paathukala. ஆமாம், அது ஒரு ஒரு ரோட் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாம். ஸ்டன்ட் சிவா மாஸ்டர் தா, இதில் ஸ்டன்ட் கோரியோகிராஃபி, ஒரு பக்க ஆக்ஷன் மூவி கூட சொல்லலாம். இதுக்கு எனக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் நான் நேரில் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பேன். மீன்ஸ் யூஸ்வலி ஐ யூஸ் டு கெட் டென்ஸ்டு. இது இதெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடும். ஐ டோன்ட் என்ஜாய். பட் இது இந்த டைம் வந்து நான் நேரில் பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும்னா, ஷாம் அண்ட் ஜஸ்டின் வில்லன் தான், அவங்க ஹாலிவுட் ஆக்டர் அவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ரியலிஸ்ட் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அதுதான் நான் என்ஜாய் பண்ண பார்த்த ஒரு ஆக்ஷன் சீன். நம்ம ரிஹர்சல்லே நான் பார்த்துருப்பேன். அண்ட் ஈவன் எஸ்டர்டே ஐ சோ த ப்ரிவ்யூ, இட் கேம் ஆட் சோ வெல். நல்லா ஐ திங்க் நிறைய பேர் படம் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஐனோ அந்த நுவான்சஸ் என்னங்கிறது புரியும், ரசிப்பாங்க. இன்னும் நான் பார்க்கல, ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் கேட்க. கண்டிப்பாக பார்க்கணும், டெஃபினெட்லி. மாத்தங்கி அந்த ரோல் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஷாம் வந்து அந்த ட்ரைலர்ஸ் சொல்லுவார் மாத்தங்கி பயப்படாதீங்கன்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப நீங்கள் இப்போ பேசும்போதே சொல்கிறீங்க, ஜென்ரலாகவே வந்து நான் ரொம்ப பயந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ எப்படி மேட்ச் பண்ணீங்க ரியல் லைஃப் கேரக்டர் அண்ட் மாத்தங்கி? இல்லை நர்வஸ் எல்லாம் கிடையாது. ஐ ஆம் ஆக்சுவலி ஷை கேரக்டர், வந்து கொஞ்சம் ஷை, கொஞ்சம் சாஃப்டாக அதை பேசுவேன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் மாதங்கி வந்து அது வந்து ஒரு த்ரில்லர் மூவி, அதாவது அதனால் ரிவீல் பண்ணக்கூடாது ஸ்டோரி சீக்வன்சஸ். அதில் வந்து மாதங்கி கொஞ்சம் பயப்படந்த அந்த ஏரியா தான் இருக்கும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். I can't say much. And it's a Sri Lankan refugee mother. Yeah, yeah, yeah. So, on the language, the accent, how did you train it? யா, அது வந்து சாரதி சார் டைரக்டர் அண்ட் சதீஷ் சார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி இருக்கும். அசோசியேட்டா சதீஷ், ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்லாங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஈவன் ஐ ஹவ் ட்ரைட், பட் டப்பு வேற அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஆமாம், நல்லா வந்திருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த படம் சொன்ன மாதிரி மனம் குத்தி பறவைக்கு அப்புறமா நாங்கள் திரையில் ரசிக்க போகிறோம். ஸோ இந்த கேப் வந்துட்டு, இந்த கேப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ், இல்லைன்னா ப்ரொஃபஷனலாக நான் கேட்குறேன், ஆத்மீயா என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு உள்ளே ரேட்டிங் பண்ணலாம்? ஆக்சுவலி ஆஃப்டர் மனங்குத்து பறவை நான் ஒரு மலையாளத்தில் அந்த டைம்லேயே ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன். படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த படம் போயிட்டு இருந்தது. ஐ வாஸ் கெட்டிங் ஆஃபர்ஸ், இங்கே நல்லா போயிடுச்சுல இந்த படம், அதனால் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. ஈவன் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட், ஐயோ எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு ஆக்டிங் வராது அப்படின்றதெல்லாம். அண்ட் ஈவன் அந்த படிப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு 2016 ஒரு அமீபான்னு ஒரு படம் மலையாளத்தில் பண்ணது, ஒரு ஆஃப் பீட் மூவி அது. பட் அந்த படத்தில் ஐ ஹாட் நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது, அதில் ஒரு சென்ட்ரல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தது.
அந்த படத்தில் இருந்து எஸ் ஐ ஒன்ட் டு டூ மோர் மூவிஸ் அப்படின்னு இருந்து ஆனால் எனக்கு இந்த டச்சை விட்டுட்டேன், இண்டஸ்ட்ரி டச்சை விட்டுட்டேன், எல்லாமே இண்டஸ்ட்ரியே மாறி போச்சு, கான்டாக்ட்ஸ் எல்லாம் மாறிட்டேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட் டு கம், எனக்கு நல்லா பண்ணணும் அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் காவியன்லேருந்து கால் பண்ணது. ஐ தாட் திஸ் வுட் பி த ரைட் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் இப்போ செகண்ட் ஹாஃப் த ஆக்சுவலி என்னோட போர்ஷன்ஸ் வந்து மேஜர் போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் தான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஐ தாட் திஸ் வுட் பி த ரைட் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் வாஸ் நல்ல த்ரில்லிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ எஸ் இதுதான் ரைட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பீப்புள் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் மீ. ஈவன் அந்த மலையாளத்தில் ஒரு படம் ஜோசப் பண்ண அது நல்லா ஹிட் ஆச்சு. ஐ எம் ஹாப்பி தட் திரும்பி வந்தபோது எஸ் இப்போ ரைட் ட்ராக்ல தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. ஸோ டுவல் ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் இட்ஸ் நாட் நியூ டு ஆத்மியா. ஸோ எப்படி அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் சிலவங்களுக்கு வந்து வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை அது வந்தது வந்தது அதுதான் ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்குறது இல்லை, முதல்ல ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குதோ என்னோடய கேரக்டர் எப்படி இருக்குதோ அது மட்டும்தான் பார்ப்பேன். அண்ட் இன் இதில் ஸ்ரீதேவி ஷீஸ் யூஎஸ் செட்டில்ட் கேர்ள், மலையாளி தான் அவங்க, பட் ஷீஸ் யூஎஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் அங்கே தான். ஸோ இந்த மூவி வந்து ஒரு டிப்பிக்கல் தமிழ் மூவி மாதிரி கிடையாது, ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் அது வந்து மேக்கிங் எல்லாமே அப்படி தான் போட்டிருக்கு. ஈவன் பார்க்கும்போது அந்த அவுட்கமும் அப்படி தான் இருக்கு. அண்ட் சாஷா அதில் ஒரு ஆசிட் மாதிரி, பிகாஸ் சாஷாஸ் கேரக்டர் தான் ஷீ இஸ் ரொமான்சிங் ஷாம்ஸ் கேரக்டர். ஸோ மை பார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அட் தேர் சொல்லக்கூடாது. ஸோ அது யா எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. அண்ட் இந்த ரோலும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த ரீட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரின்ல தான் ஷூட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க? இல்லைனா ஃபர்ஸ்ட் இதுலேயே ஓகே சொன்னீங்களா? உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபாரின்ல தான் இருக்கா? ஆமாம், எல்லாமே படம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மூவி வாஸ் ஷார்ட் இன் யூஎஸ். அப்போது ஃபுல்லாக என் போர்ஷன்ஸ் அங்கே தான் எடுத்துட்டேன். பட் லொக்கேஷன் எங்கேன்றது இல்லை, ஸ்கிரிப்டு தான் நான் அவங்க சொல்லும்போதே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அண்ட் அப்போவே ஐ டோல்ட் யூ நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் குட் ஸ்கிரிப்ட்ஸ் டு கம். அப்போது வந்து எஸ் இது நல்லாயிருக்கும், ஒரு ரீஎன்ட்ரி பண்ணும்போது இது நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக ஒரு த்ரில்லர் மூவியில் நடிக்கிறது ஈஸியாக இருக்கா அஸ் அன் ஆர்டிஸ்ட்? ஓகே, இல்லைன்னா வந்து ரொமான்டிக் அந்த சைடில் போகிறது ஈஸியாக இருக்கா? என்னோடய ஃபஸ்ட் படம் வந்து ஒரு ராம் காம் தானே, மனம் குத்து பறவை. அது வந்து டெப்யூ, என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே டெப்யூ மூவி வந்து அது தான். அப்போ வந்து எல்லாமே கஷ்டம்தான் இருந்தது, ரொமான்ஸ் எல்லாம் ஐயோ வரவே வராது அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் அந்த சைடு ஓகே ஆயிடுச்சு இப்போ. அண்ட் எல்லாமே வி லேர்ன் த்ரூ த ப்ராசஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கத்துட்டு இருக்கு. அண்ட் ஷாம் சார் வந்து போலீஸ் ஆஃபீஸராக மிரட்டலாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கும் உங்களுக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டயலாக்ஸ்லாம் கேட்கும் போது எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஒர்க்கிங் வித் ஷாம் வெரி நைஸ் இந்த நான் அதான் சொல்கிறேன், நிறைய ஹீரோயின்ஸ் கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி, கொஞ்சம் ரிசர்வ்டான கேரக்டர் அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் வென் ஐ ஒர்க் வித் ஹிம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, ரொம்ப கூலாக இருந்தது. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் தமிழ் சினிமா நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. சினிமாவுக்கு மறுபடியும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன், நிறைய எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது, அம்மாவோட ரைட் ட்ராக்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆத்மியாக வந்துட்டு ரசித்த ரீசெண்டாக நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு ஃபேவரெட் இல்லைனா ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா இது டக்குனா? தமிழ் படமா? 96. And Vijay Sethupathi sir கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹவ் இஸ் ஒர்க்கிங் வித் ஹிம்? அவர் வந்து மலையாளத்தில்
ஆமாம் எப்படி இருந்தது? ஆசம். ஏன்னா ரொம்ப ஃபேன், பெரிய ஃபேன் அவங்கள்ட வந்து. அவங்க ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆனாலும் அவங்க ஃபேன்ஸோட அவங்க சுட்டு இருக்கிறத அவங்க கூட எல்லாம் பழகிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டார்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பழக மாட்டப்பா, இதெல்லாம் இப்படியெல்லாம் ஜெனுவின்லி ரீல் ஆகுமா யாராவது அப்படின்னுலாம் நினச்சேன். பட் இவங்களை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். பட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் தம்மில். அவங்க ஃபஸ்ட்லி மலையாளத்தில் வரந்த படம், அப்போவே அங்கேயும் நிறைய ஆடியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அதே பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு பெரிய படம். ஜெயராம் விஜய் சேதுபதி சார், நான் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அது அமேசிங் அமேசிங் பர்சன். ஓகே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணும்போது அவருக்கு அப்போவே நிறைய அந்த டிவி ரசிகர்கள் நிறைய இருந்தாங்க. இப்போ அதை வந்து டபுள் ட்ரிபிளாக போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அவரை மீட் பண்ணீங்களா, இல்லைனா அவரோட க்ரோத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? க்ரோத் பார்த்துட்டே இருக்கு, மீட் பண்ணல. ஆக்சுவலி அந்த படத்துக்கு அப்புறம் காண்டாக்ட்ஸே எல்லாம் போயிடுச்சு. ஐ திங்க் எதிர்நீச்சல் படம் அந்த டைமில் இது மெசேஜ் ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி அது மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் காண்டாக்ட்ஸே இல்லை, யாருக்கிட்டே இல்லை இண்டஸ்ட்ரியில். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இட்ஸ் எ ஸ்டார் அல்ல இப்போது. எப்போவும் ஐ எம் ஹிஸ் ஃபேன் பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் அப்போவே தெரியும் அவ்வளோ டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க. எல்லாமே வெரி ஈஸியாக பண்ணுவாங்க, அவ்வளோ டெடிக்கேட்டட். அப்போவே தெரியும் ஹி டிசர்வ்ஸ் அ லாட். ஓகே. அண்ட் நம்ம வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் பற்றி கண்டிப்பாக ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம் ஆமாம். படத்தோட டைரக்டர் பார்த்த சாரதி, அவங்க இண்டிபெண்டாக ஃபஸ்ட்டு படம் பண்ணாரு. இது இது ஒரு சேலஞ்ச், இதால் ஒரு யூஷுவல் டிப்பிக்கல் தமிழ் மூவி மாதிரி இல்லை இது. வெளிநாடு போய் சரிக்கு ஒரு ரிஸ்க் தான், ஆனால் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். சூப்பர், அது ஒரு அது அது பார்த்தா தான் தெரியும் வேறு மாதிரி எஃபெக்ட்ஸ், நல்ல மேக்கிங். யா இனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய. அவங்க அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படியா, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ஆன் த ஸ்பாட்டா? முன்னாடி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் தெரில, ஆன் த ஸ்பாட் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரி லாங் லெங்தி டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன 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 டைலாக்ஸ் தான். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், அது தான். அவங்க வந்து டென்ஷனே ஆகாது, மீன்ஸ் அவங்க கூலாக இருப்பேன் எப்போவுமே. சைலண்ட் தான், என்னை விட சைலண்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, காமா தான் பேசுவேன், காமா தான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. அண்ட் பாலுமோரில் உங்களோட ஃபேன் கேட்டிருக்காங்க, ஆத்மியோட செல்ல பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் விச் ஆக்டர் யூ அட்மயர் த மோஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. செல்ல பேர் வெளியே சொல்லக்கூடாது, ஐயோ அத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத்துன்னு கூப்பிடுவேன், அதுதான் வெளியே சொல்ல முடியும். பாலு உங்களுக்கு கிடைச்சாச்சு, அத்து தான் ஆத்மியோட செல்ல பேர். அண்ட் ஆத்மியா நீங்கள் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சி நர்சிங்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு ஃபிலிம்குள்ளே வந்துருக்கீங்க. இப்போ அம்மா இஸ் லைக் பர்ஃபெக்ட்லி ஓகேவா? ஏன்னா வந்து அம்மா தான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வர போகிறாங்க எப்படி இருப்பீங்கன்ற ஒரு ஃபியர். அம்மா என் கூட நடித்தாங்க இப்போ ரெண்டு படத்தில், ஜோசஃபிலும் மார்க்கோனி மத்தாயில. அவங்க இப்போ பெரிய ஆர்டிஸ்ட், அப்போது அந்த டீமே சொல்லுவார், ஆத்மியா நீ இப்போ அசிஸ்டண்டாக போக வேணும் அவங்க கூட. ஐயா எல்லாம் ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ஷார்ட்ஸாக, பட் அதெல்லாம் ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே போட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இப்போ அவங்களுக்கு. முதல்ல என்ன ரொம்ப பயப்படுத்தி இருந்தாரு, இல்லை எல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஓகே ஆகிட்டேன். பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த ஏரியாவுக்கு நான் போகல, மீன்ஸ் ஒர்க் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகே. அண்ட் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ்னாலே நிறைய ரூமர்ஸ் வரும், இப்போ வந்து நிறைய ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ உங்களை லைக் ஊர்லேயும் சரி எங்கேயாவது நீங்கள் ஏன்னா ஆன் த கோ சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் பார்க்கும்போது உங்களை பற்றி ஏதாவது ஃபனி ரூமர்ஸோ இல்லைனா ஃபனி மீம்ஸ் ஏதாவது பார்த்து நீங்கள் ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை இது வரைக்கும் நான் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி இல்லை, இல்லை வரல, வரக்கூடாது.
ஐ திங்க் எவ்ரிபடி லவ்ஸ் யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் சொன்ன மாதிரி ரிஸ்கான ஷார்ட்ஸ்னா உங்களுக்கு டைரெக்டாக இல்லைன்னு சொன்னீங்க, பட் காருக்குள்ளே ஏதோ நீங்கள் மாட்டி ட்ராப் ஆன மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லணுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு அட்வென்ச்சர் பண்ணியிருக்கீங்க. சின்னதாக ஐ தாட் அது பெரிய அட்வென்ச்சரஸ் திங் நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது லேட்டர் தான் தெரிஞ்சது நம்ம டீமே வந்து பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா போல ஒரு கண்ட்ரியில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்ம மாதிரி ஈஸி கிடையாது, அவங்க இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அங்கே ஒரு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ சில இடத்துல பெர்மிஷன் இல்லாமல் இவங்க ஷூட் பண்ணி வருது, அதெல்லாம் ஸ்டன்ட் மாஸ்டரும் கேமராமேனும் சொல்லும்போது தான் ஐயோ இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துட்டிங்களா இவங்களை அப்படின்றது. ரொம்ப பிடிக்கும் முகமது, ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாருமே வந்து தளபதி ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே அதை தீபாவளி தமாக்கா வீட்டுக்காக பிகில். ஆமாம், நீங்கள் எப்படி ஆத்மியா ஆஸ் அ ஃபேன் ஆகிட்டு? ஈவன் ஐ எம் வெயிட்டிங் பிகில் வாட்ச் பண்ணுறதுக்கு. I'm his fan always. And ipo language ipo maathi maathi shuffle panni pandringa illaya, so eppadi ungalaala vandu sustain panna takna you know on the spot pandringa sila ungal prompt pannuvaanga, but ungaloda nature of ungaloda nature of work eppadi irukum? எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணும்போது நான் டிஸ்ட்ராக்டட் ஆகிடுவேன், ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் வந்து பை ஹார்ட்டாக அது ஈவன் மை மதர் டங் இஸ் மலையாளம், அது மலையாளம் கூட பை ஹார்ட் பண்ணி தான் நான் போகும் டைலாக்ஸ். வந்து இடையில யாராவது சொல்லும்போது டிஸ்ட்ராக்டட் ஆனால் ஐ யூஸ் டு பை ஹார்ட் அதுதான். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக், மியூசிக் எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை நாங்கள் ரசிச்சிட்டோம், பட் ஆத்மியாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங், ஆத்மியா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அண்ட் மியூசிக் டைரக்டர் சார். ஆமாம், நம்ம படுத்துட்டு மியூசிக் டைரக்டர் ஷாம் தான் பண்ணியிருக்கேங்க, ரொம்ப நல்லா பண்ணுவேன். ரெண்டு பாடல்கள் ஆக்சுவலி திஸ் இஸ் எ த்ரில்லர் மூவி, இதில் வந்து வேறு மெலடி அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுல்ல, இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. லேட்டர் இந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு த்ரில்லிங்கான அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அந்த டைப் மியூசிக் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு அவங்க. அவங்க டெபியூ மூவி இது, ஆனால் 2-3 மூவிஸ் பண்ணிட்டு இருக்குங்க தமிழ் அண்ட் மலையாளம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வரும்போது நீங்கள் உட்காந்தப்ப நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு ஹம்மிங் சவுண்ட் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து கேட்டுருந்துங்க, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேட்டுருக்கு. அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய சூப்பராக பாடுறாங்கன்னு. நம்ம மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் இருக்காங்க, அவர் பாடுங்க அப்பதான் ஐயோ ஆத்மியா சான்ஸ் கொடுக்கல அதெல்லாம் ஓகே பண்ணி வச்சு தர அவங்க. இப்போ பாடணும்னா ஐயோ கம்பல் சக்க வேஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு தரே வாய மேலே வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்தில் கொளுத்தியவுக்கும் போகல அடியும் போல செவப்பல கணக்கால் கூட கருப்பல நீ தீண்டும் திட்டிக்கும் அடிக்கால மருந்து காற்று மரம் பூக்கிறது. சூப்பர் ஷாம் சார், ஆக்சுவலி இருக்காது ஷாம் சார், அவங்க சான்ஸ் பண்ணிட்டாங்க ஷாம் சார் பாட்டில் வந்துட்டு அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுறது பாட்டில் ஆத்மியை கண்டிப்பாக பாடுவாங்க. ஸோ நம்ம டைட்டிலையும் போட்டுக்கலாம். இல்லை
இல்லை இல்லை, நான் பாட்டெல்லாம் படிக்கலை. இப்போ ரீசன்ட்லி தான் அப்லோட் பண்ணுறது இப்போ தான் இன்ஸ்டையில், ரீசன்ட்லி லாஸ்ட் வீக் தான் அப்லோட் பண்ணியாச்சு. சும்மா அப்லோட் பண்ணியாச்சு, பட் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அண்ட் ஹாப்பி ஆத்மியா என்னன்னா, இன்னைக்கு முன்னாடி சொன்னதா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம தியேட்டர்ஸில் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர், அண்ட் நிறைய பேர் வாட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பெஸ்ட் ஹைலைட் ஆஃப் த மூவி அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த படத்தை வெல்கம் பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு? அதுதான் அந்த த்ரில்லிங் எலமெண்ட்டு தான் இருக்குது, ஒரு க்யூரியஸ் ஜெனரேட்டிங்கான அந்த ட்விஸ்ட்டு, அதெல்லாம் வந்து சுத்தமாக போர் அடிக்கவே அடிக்காது. அந்த மாதிரி போகலாம், சின்ன லேக் கூட இல்லாமல் போயிருக்க படம். ஸோ யா, அண்ட் ஃபேன்ஸ்க்காக ஃபியூ வேர்ட்ஸ் பிஃபோர் வி வைண்ட் அப். தேங்க்யூ ஆல் ஃபார் த க்வெஸ்சன்ஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட் அண்ட் லவ். நீங்கள் மனங்கொத்து பறவை எப்படி அக்செப்ட் பண்ணியாச்சோ அந்த மாதிரி இது காவியின் படம் அக்செப்ட் பண்ணுவேன்னு ஐ ஹோப். காவியின் ரிலீஸ் ஆகுது, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்டாக இது, உங்களுக்கு யாருக்கும் போர் அடிக்காது. படம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். யா, தேங்க்யூ ஆல். வாழ்த்துக்கள் படக்குழுவிலிருந்து. காவியன் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.